தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன நியூஸ் மற்றும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொடுக்கணும். எந்த நியூஸை நம்ம மார்க்கெட்டோட ரிலேட் பண்ணி பார்க்கணும், எந்த நியூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தெரிய மாட்டுது. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா நியூஸையுமே மார்க்கெட்டோட ரிலேட் பண்ணி பார்க்கறாங்க. அதனால அவங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் முக்கியமான நியூஸை கூட மார்க்கெட்டோட ரிலேட் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்காகவும், மார்க்கெட்ல இப்போ புதுசா வந்த பிகினர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல போற நியூஸ் மற்றும் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் பர்சனலா மேஜரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபாலோ பண்ற நியூஸ் மற்றும் ஈவெண்ட்ஸ். அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஜிடிபி டேட்டா. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி தான் இந்தியாவோட எக்கனாமியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, இந்தியா வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி மேல போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜிடிபி வந்து டிக்ரீஸ் ஆகுது, மைனஸ்ல காட்டுறாங்க அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிபி பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க, நெகட்டிவ்ல காட்டியிருந்தாங்க. அந்த நியூஸ் வந்து அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிப்டி அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஜிடிபி அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறது நீங்களே பாத்துக்கங்க. உங்களுக்கு மேலும் இந்த ஜிடிபியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. ரெண்டாவது இன்ஃபிளேஷன் டேட்டா. ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்ன, தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணவீக்கத்தை பத்தி நான் தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதை விட பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, 2019 ஒரு கிலோ அரிசி நீங்க 50 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. 2020 அதே அரிசியை ஒரு கிலோ வந்து நீங்க 70 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. நீங்க வாங்குற அரிசியோட குவாண்டிட்டியும் அரிசியும் சேம் தான், ஆனா அதற்கான பே பண்ற அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. இந்த 20 ரூபாய் தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 2019 ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் பிளஸ் ஏதோ ஒரு மாடல் வந்து நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதே மாடல் அதே பைக் 2020 நீங்க வாங்க போனீங்க அப்படின்னா 70,000 ரூபாய் சொல்லுவாங்க. அப்போ அந்த 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்றீங்க இல்லையா, இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி வெளியேற்றம் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப மாசா நம்ம குடிக்கிறோம் இல்லையா, இந்த மாசா மேனுபேக்சர் யூனிட் வந்து ஒரு இடத்துல இருக்கும். இதற்கான பாட்டில் மேனுபேக்சர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா வேற இண்டஸ்ட்ரீஸ்ல வேற மேனுபேக்சரிங் யூனிட்ல பண்ணுவாங்க. அதே போல இந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, மேங்கோஸ் எல்லாம், இதெல்லாம் ஃபார்மர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா தான் அந்த மேனுபேக்சரிங் யூனிட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா. சோ இங்க மேஜர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் தான். இப்போ பெட்ரோலோட விலை, டீசலோட விலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன, அவங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க மேனுபேக்சர் பண்ணி விற்பனை பண்ணக்கூடிய அந்த பொருட்கள்ல தான் அந்த விலையை வந்து ஏத்துவாங்க. சோ இந்த மாதிரி தான் இன்டைரக்டா வந்து பிரைஸ் வந்து ஹைக் ஆகுது. சோ இந்த மாதிரி விலையேறதுனால கடைசியா பாதிக்கப்படுறது பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி சாமானிய மக்கள் தான். சோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 6% வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, 2019 நீங்க ஏதோ ஒரு பொருள் 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, 2020 அந்த பொருளோட விலை 106 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்தியன் எக்கனாமி வந்து குட் கண்டிஷன்ல இருக்கு, பணவீக்கம் வந்து கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கு, இன்ஃபிளேஷன் டேட்டா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 2020 அந்த பொருளோட விலை வந்து 107 ரூபாய், 108 ரூபாய், 110 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா,
இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கால்குலேட் பண்றாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. சோ இத பத்தி பேசுறாண்டா பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இனிமே நீங்க நியூஸ்லயோ இல்லனா பாக்ஸ்லயோ ஆர்டிகல்ஸ்லயோ இந்த இன்ஃபிளேஷன் பத்தி ஏதோ ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வந்துடும். ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட கண்ட்ரோல்ல இது முழுக்க முழுக்க வந்துடும். அவங்க ஒரு சில டைம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து பேங்கிங் செக்டருக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி நல்லா மேல போகும். ஒரு சில டைம் வந்து நெகட்டிவ் நியூஸா இருக்கும். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து கீழே போகும். சோ நம்மளோட இப்போ கரண்ட் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன். சோ அவங்க ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்ல அப்படின்னா ஆர்பிஐ கவர்னரோட இப்போ வந்து சக்திகாந்த் தாஸ் இருக்காரு இல்லையா, அவர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா வந்து நோட் பண்ணுங்க. நாலாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபியூயல் பிரைஸ் ரிவ்யூ. ஃபியூயல் அப்படிங்கிறது இங்க நான் பெட்ரோல் டீசல் தான் நான் இங்க சொல்றேன். இந்த ஃபியூயல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மேனுபேக்சர் பண்ற பொருளோட விலையும் அதிகரிக்கும். இந்த மாதிரி அதிகரிச்சிச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. சோ இது எல்லாமே ஒரு சைக்கிள் இருக்கும். அதனால தினமும் ஃபியூயல் பிரைஸ் வந்து மானிட்டர் பண்ணுங்க. அஞ்சாவது ஐஐபி டேட்டா. ஐஐபி அப்படின்னா இந்தியா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சோ ஓவராலா இந்தியாவில எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த ஐஐபி டேட்டா நமக்கு சொல்லும். இப்ப ஐஐபி டேட்டா வந்து நல்லா பாசிட்டிவ்ல இருக்கு, நல்லா மேல காட்டியிருக்காங்க அப்படின்னா நிப்டியும் நல்லா மேல போகும். ஐஐபி டேட்டா வந்து நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நிப்டி வந்து கீழே போகும். சோ ஐஐபி டேட்டாலாம் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிப்டி 50 கீழே உள்ள கம்பெனிஸ்ல ரிசல்ட் வரும்போது அது அந்த நிப்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த நிப்டி 50 கம்பெனிஸ்ல மேஜர் நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த நியூஸும் வந்து நிப்டி 50 அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த நிப்டி 50 கம்பெனிஸ்ல ஏதாவது சிஇஓ சேஞ்ச் பண்றாங்க இல்ல அதுல ஏதாவது ஸ்கேம் நடக்குது ஃப்ராட் நடக்குது அது எல்லாமே நிப்டியை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். இப்ப அந்த மாதிரி நிப்டி 50 கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். சோ நிப்டி வந்து நல்லா மேல போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரிலையன்ஸ்ல வந்து கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி நல்லா மேல போயிருந்தது. சோ நிப்டி 50 கீழே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கவனமா ஃபோகஸ் பண்ணுங்க. ஏழாவது பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஈவெண்ட்ஸ். குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா இப்ப பார்டர் ப்ராப்ளம் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா நம்மளோட மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். முக்கியமா யூஎஸ் அண்ட் யூரோப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். எட்டாவது பாத்தீங்க அப்படின்னா கரன்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரன்சி வார் அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா இப்ப அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாயின் மதிப்பு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அதோட இம்பாக்டும் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். இதுக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அந்த நாட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த நாட்டில் என்ன கரன்சி இருக்கோ அந்த கரன்சியை பே பண்ணி தான் நம்ம வாங்குவாங்க. அப்போ அந்த கரன்சிக்கு நிகரான நம்மளோட இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்து கம்மியாச்சு அப்படின்னா நம்ம அதிகமாக பே பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால அதோட இம்பாக்டும் நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும். ஒன்பதாவது எலெக்ஷன் ரிசல்ட். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மேஜராக ப்ளே பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு சின்ன எலெக்ஷன்ஸாக இருந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். இந்தியாவை தவிர்த்து அதர் கண்ட்ரீஸ்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ல நடக்கிற எலெக்ஷன்ஸ் கூட அதோட இம்பாக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்லயும் இருக்கும். இந்த எலெக்ஷன் டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க, ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமும் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்னாலேயே மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல பிளைண்டா என்ட்ரி ஆகாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, மோஸ்ட்லி ஹெட்ஜிங் அந்த மாதிரி யூஸ் பண்ண கத்துக்கங்க. பத்தாவது பாத்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ். தினமும் நம்மளால எல்லா கண்ட்ரில நடக்கிற நியூஸும் நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அதனால அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு அந்த கண்ட்ரில என்ன நடக்குது அப்படிங்கறது நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதனால தினமும் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒன் கிளான்ஸ் பாத்துக்கங்க. ஏன்னா அந்த கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு நியூஸ் அஃபெக்ட் ஆகி அந்த மார்க்கெட் எல்லாமே ஏசியன் மார்க்கெட் எல்லாமே கீழே போகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட்னால நம்மளோட மார்க்கெட்டும் கீழே போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப சோசியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிற ஃபேக் நியூஸ்னாலையும் மார்க்கெட்ல ஒரு சில இம்பாக்ட்ஸ் வந்து ஏற்படும். ஸோ சோசியல் மீடியாஸ்ல படிக்கிற நியூஸ் எதையுமே 100% நீங்க நம்பாதீங்க. நியூஸ் வெப்சைட் நியூஸ் சேனல் அந்த மாதிரி 1-2-3 நியூஸ் வெப்சைட் நியூஸ் சேனல் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ
வீடியோல தினமும் நான் மேஜரா போக்கஸ் பண்ற நியூஸ் மற்றும் ஈவெண்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிருந்தேன், இதை தவிர்த்து வேற ஏதாவது முக்கியமானது எதுவும் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் பிளஸ் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இ புக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.